ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் லேட்டஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஹர்திக் பாண்டியாவோட பவுலிங் ஃபிட்னஸ் அப்படிங்கிறத வச்சு இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. ஸோ ஹர்திக் பாண்டியாவை வந்துட்டு எதனால சடனாக ஆல் ஆஃப் சடன் ஆல் ஃபார்மட் வைஸ் கேப்டன்ஸிலிருந்து தூக்கி சுப்மன் கிலுக்கு அந்த வைஸ் கேப்டன்சியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருந்தது. ஈவன் எனக்கே அந்த டவுட் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம், மேனேஜ்மெண்ட் அண்ட் கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் மாறும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு ஸ்டின்ட்டு தான் இது அப்படின்னு நம்ம நினச்சோம். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ ஹர்திக் பாண்டியாவுக்கு நிறைய இன்ஜுரி ஸ்கார்ஸ் இருந்திருக்கு. நிறைய அந்த இன்ஜுரி அப்படிங்கிற விஷயத்தினால அவரோட பவுலிங்கை வந்துட்டு கம்பீரால் ட்ரஸ்ட் பண்ண முடியல. ஸோ அந்த பவுலிங் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது இல்லாதனால தான் அவரோட வைஸ் கேப்டன்சி பறிக்கப்பட்டு கில்லுகிட்ட கொடுத்துருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜயசரிய டோர்னமெண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஆட சொல்லியிருக்காங்க. அந்த விஜயசரிய ட்ராஃபி டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே வந்து ஹர்திக் பாண்டியாவோட பவுலிங் பேட்டிங்னு எல்லாத்தையுமே டெஸ்ட் செய்யப்படும். ஸோ அதில் வந்துட்டு அவர் பாஸ் ஆனால் தான் ஸோ அவருக்கு வந்துட்டு மறுபடியும் உள்ள இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஏன்னா டி20 வேர்ல்டு கப்பில் ஹர்திக் பாண்டியாவோட பவுலிங் சம மாசம் இருந்தது. ஒரு 3 விக்கெட் ஹால், 3 2 விக்கெட் ஹால்னு தலைவன் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்புல. ஸோ அந்த அளவுக்கு பவுலிங் பண்ணி ஒரு கேஷுவலான ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் ஆல்ரவுண்டராக காட்சி அளித்தும் பவுலிங்கில் வந்து என்னால் ஒரு ட்ரஸ்ட் பண்ண முடியல. இன்ஜுரி அப்படிங்கிறது வந்துட்டு யாருமே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களே வேணும்னு சொல்லி வாங்குறது கிடையாது அவங்களுக்கு வர்றது. ஸோ இப்போது விஜயசரிய டோர்னமெண்ட்டில் வந்து ஆடணும் அப்படிங்கிறதுலாம் நான் குறை சொல்லவே கிடையாது. கண்டிப்பாக வந்து டொமஸ்டிக் ஆடணும். அந்த இனிஷியேட்டிவ் கௌதம் கம்பீர் எடுத்தாருனா கண்டிப்பாக அதுக்கு வந்து வெல்கம் தான். பட் அதுக்குன்னு வைஸ் கேப்டன்சியை பிடுங்கி டீம்லேயே எடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் ஒரு அஃபென்சிவாக தான் இருக்குது. ஸோ இதை ஒரு சில டைம் பிஆர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவருக்கு வந்து டைவர்ஸ் அதனால் பர்சனல் இஷ்யூஸ்னால அவர் தான் வரலன்னு சொல்லி அப்படியே மூடிட்டாங்க. பட் அவர் ஓடிஐக்கு தான் வரலன்னு சொன்னாரே தவிர டி20 வரேன்னு தான் சொன்னார். அதை யாருமே சொல்லலை. அடுத்த அப்டேட், கேஎல் ராகுல் டு ஆர்சிபி. ஸோ ஆர்சிபியோட ஐபிஎல் 2025 கேப்டனாக கேஎல் ராகுல் இருக்க போகிறாருன்னு நிறைய அப்டேட் இருந்து இப்போ வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு. அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்துட்டு லக்னோவை பொறுத்த வரைக்கும் மெகா ஆக்ஷனுக்காக, ஸோ அமௌண்ட்டை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலை ரிலீஸ் பண்ண போகிறதா ஆல்மோஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ரிலீஸ் அப்படிங்கிறது நடக்கிறது வந்து அவங்களுடைய பர்ஸை வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் தவிர, ஸோ டோட்டலாக வந்துட்டு அவரை வந்து ரிலீஸ் அப்படியே பண்ணி அந்த இடத்துல வந்து புது டீமுக்கு தாராவத்து கொடுக்கறது கிடையாது. அவங்களோட பிளான் என்னவா இருக்குன்னா, கேஎல் ராகுலுக்கு ஆர்டிஎம் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ கேஎல் ராகுலுக்கு ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ண போகிறதா, ஸோ இப்போ எல்ஜிலிருந்து தெரியுது. ஸோ கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் 17 crore சேலரி அப்படிங்கிற விஷயத்தில் இருக்காரு. ஸோ ஒரு 10 crore அந்த லெவல் ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு 5 crore 6 crore வந்துட்டு ஸோ லாபத்தில் தான் போய் முடியும். ஸோ அதுதான் இப்போ வந்துட்டு அவங்க வச்சுருக்காங்களே தவிர, ஸோ எடுத்தோன்னே ஆர்சிபியோட கேப்டன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அந்த இடத்துல கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபிக்கு அட்வான்டேஜ் மும்பை இந்தியன் சைட்லேருந்து தான் இருக்கே தவிர எல்ஜி சைட்லேருந்து இல்லை. அதை நான் ஏன் அப்படின்னு பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ ஐபிஎல் 2025 கவர்னிங் கவுன்சில் மீட்டிங், ஸோ இப்போ வந்துட்டு July 30 to 31 ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ 30-31 இந்த ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்னிங் கவுன்சிலோட மீட்டிங் நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு மீட்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கால் ஆஃப் ரிட்டைன்டு பிளேயர்ஸ், கேப்டன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸோ டீமோட டெசிஷன்ஸ் எல்லாம் என்ன, அவங்களாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெளியே தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மீட்டிங்க்கு தான் எல்லாருமே வந்து ஆவலாக இருக்காங்க. ஏன்னா இந்த மீட்டிங்கில் வந்து ரிட்டன்ஷன் மட்டும் இல்லாமல் ஆர்டிஎம் கார்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிற டெசிஷன் வரைக்கும் எல்லாத்தையும் இந்த மீட்டிங்கில் தான் எடுக்க போகிறாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக போட்ட மீட்டிங்கில் ஸோ டீம்ஸ் வந்து ஸ்டேபிளைஸ் சரி ஓகே எங்களுக்கு வந்து 4 ரிட்டன்ஷன் ஓகே தான், 3 ரிட்டன்ஷன் ப்ளஸ் ஒரு ஆர்டிஎம் கார்டு எங்களுக்கு போதும் அப்படிங்கிற டெசிஷனில் டீம் இருப்பாங்க அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் ஆனால் அந்த ஒரு விஷயம் நடக்கலை. ஸோ அதுக்கு பதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்துட்டு 0 ரிட்டன்ஷன், 7 ரிட்டன்ஷன், 8 ரிட்டன்ஷன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விஷயத்தை வந்து பேசினதுனால அந்த மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாகவே முடியல. ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து ரிட்டன்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் பர்ஸோட டீமோட மொத்த பர்ஸ் 100 crore அப்படிங்கிறதுல இருக்குது. அந்த 100 crore டீமோட பர்ஸை 120 crore மாற்றுறதுக்கான அந்த ஒரு வேலைகளையும் ஈடுபட போகிறதா இப்போ தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு மீட்டிங் நிறைய விஷயங்களை மாற்ற போகுது. இந்த மீட்டிங்கோட அப்டேட் அப்படிங்கிறது லைவ் அப்டேட் உங்களுக்கு நான் மேக்ஸிமம் கொடுக்கறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அதாவது ஆர்சிபிக்கு எம்ஐயால் தான் வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குன்னு. என்ன அப்படின்னா, மும்பை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, பும்ரா, சூரியகுமார் யாதவ், 4 பேரில் 3 பேரை தான் வந்து ரீடைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒருத்தர் ஆர்டிஎம் கார்டு தான் பண்ண முடியும். இதில் எப்படி பார்த்தாலும் ஆக்ஷனில் கண்டிப்பாக வந்துட்டு ரோஹித் சர்மா அப்படி இல்லைனா சூரியகுமார் யாதவ் 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஆக்ஷனுக்கு வந்து தான் ஆகணும். அப்படி வரும்போது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஆர்சிபி அந்த கேப்டன்சி சாய்ஸ் அப்படிங்கிறத வச்சு யாராவது ஒருத்தர் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஏன்னா கேப்டன் அப்படிங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியாவை ரீடைன் பண்ணிடுவாங்க. ஹர்திக் பாண்டியாவை ரீடைன் பண்ணும்போது பும்ரா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பவுலர். ஸோ அவரை வந்துட்டு கண்டிப்பாக நம்மளால் வெளியே விட முடியாது, அது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்காக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ இந்தியன் டீமோட கரண்ட் கேப்டன் அப்படிங்கிற அடிப்படையில் ஸ்கை இருக்கார். ஸோ எப்படி மும்பை பார்த்தாலுமே கண்டிப்பாக நிறைய ரிஸ்க்காக எடுத்து யாராவது ஒருத்தர் கேப்டன்சி ஆப்ஷன் இருக்கிறவரை வெளியே விடுவாங்க. அப்படி விடும்போது அதை கரெக்டாக கேப்டலைஸ் பண்ணிக்கிட்டாலே கேப்டன்ஸை வந்து வேணும் அப்படிங்கிற அணிகளுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து பதில் சொல்லிடலாம். ஸோ மும்பையோட ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.